பாளையங்கோட்டை நகர தொழில் வர்த்தக சங்க கலந்தாய்வு கூட்டம் விக்ரமராஜா பங்கேற்பு. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பாளையங்கோட்டை தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் அருள் இளங்கோ வரவேற்பு பேசினார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் நெல்லை மண்டல தலைவர் சுப்பிரமணியன், மாநகர தலைவர் குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் வெங்கடேஷ், விநாயகம், ஸ்டீபன், பன்னீர்செல்வம், வைகுண்டராஜா, இளங்கோ, ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த சங்கமான பாளை நகர தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக பாளையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட காய்கறி மார்க்கெட் கடைகள் கொரோனா தொற்றினால் அப்புறப்படுத்தப்பட்டது. அது மீண்டும் அதே இடத்திற்கு உள்ளே அனுமதிப்பதற்கு மாநகர ஆணையர் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நிபந்தனையும் இல்லாமல் வியாபாரிகளை உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும். ஏறக்குறைய 6 மாதங்களாக வாழ்வாதாரம் இழந்து மேலும் காய்கறி வியாபாரிகள் பல லட்சம் ரூபாய் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இது காய்கறி வியாபாரிகள் மட்டும் இழப்பு அல்ல, அந்த சார்ந்த விவசாயிகளும் இழப்பு என்பதை அரசு உணர்ந்து கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட் முழுமையாக வியாபாரிகளை அப்புறப்படுத்தியவர்களை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று இன்று மாநில மத்திய அரசுகள் இந்த ஜெஸ்ஸை எடுத்திருக்கிறார்கள், அதற்கு எங்களுடைய நன்றியை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று விவசாய பொருள்களிலே வெங்காயம், உருளைக்கிழங்கு இரண்டையும் அத்தியாவசிய பொருளிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இது எடுக்கப்பட்ட காரணத்தினால் மோனாப்புள்ளியாக ஒரு பெரிய தொழிலதிபரிடத்தில் அது மாட்டிக்கொண்டால் அவர்கள் மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு செயற்கையான விலையேற்றம் ஏற்படும் என்பதை அரசுக்கு எச்சரிக்கை உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை மனுக்களை உடனடியாக அது எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போன்று கொரோனா தொற்று ஏற்பட்டு ஏறக்குறைய 6 மாத காலமாக அரசு துறை அதிகாரிகளோடு வணிகர்களும் போராடி வருகிறார்கள் என்பதை அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று இந்த கொரோனா தொற்றினால் பாதிப்பு அடைந்து மக்களுக்கு சேவைகளை செய்து கொண்டிருந்த வியாபாரிகள் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள். அந்த இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அதே போன்று ஸ்மார்ட் சிட்டி என்பது இதனை கெட்டுவதற்கு அப்புறம் இல்லாத சூழல் இருக்கிறது. ஆகவே ஸ்மார்ட் சிட்டி எங்கு அனுமதித்திருக்கிறதோ அதை மட்டுமே கட்டப்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் இங்கு இருக்கின்ற 1000கணக்கான வியாபாரிகளை பாதிக்கப்படக்கூடிய சூழலை ஏற்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு மீண்டும் வலியுறுத்துகிறது. தேவைப்படுமையானால் சென்னை நெல்லை மண்டலத்தினுடைய தலைவர் ஆலோசனை பெறையில் இவர்களுக்காக தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தயாராக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழகம் முழுவதுமே கடைகளை பூட்டுகின்ற நேரத்தை அரசு தளர்வு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக வழக்கம் போல் கடைகள் இயங்கப்பட வேண்டும். 8 மணி 7 மணி என்ற காலக்கெடு இனிமேல் இருக்கக்கூடாது. இதை பயன்படுத்தி அரசு துறை அதிகாரிகள் கடைகளை திறப்பதற்கு வழக்கு பதிவு செய்வோம் என்று மிரட்டி தமிழகம் தழுவிய அளவிலே பல்வேறு மாவட்டங்களிலே கையிட்டு பணம் பெற்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்துமீறலை அரசு தமிழக முதல்வர் நேரடி கவனத்துக்கு எடுத்து சென்று இதுபோன்ற அத்துமீறல்கள் எங்கு நடைபெறாத வண்ணத்தை அரசு உடனடியாக வலியுறுத்தப்பட வேண்டும். நேர கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்தப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. இல்லை, அதாவது வியாபாரிகளை தாக்குவதை காவல்துறை நிறுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து
பாதுகாப்பு என்பது இல்லாத சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வியாபாரிகள் தாக்கப்படுமேயானால் அதை கண்டித்து தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர் மீது கொலை வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்று பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சாத்தான்குளம் வழக்கு கூட சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. சிபிஐ என்றால் சொன்னால் கிடப்பிலை போட்டு விடுவார்களா என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள்ளாக அந்த தண்டனையை அவர்களுக்கு வாங்கி வழங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பு கேட்டுக்கொள்கிறது.